உணவில் நல்ல நல்ல விஷயங்களை நாம் தேடி தேடி வாங்கிட்டு வந்து நம்ம சமையலில் சேர்த்துப்போம். அந்த வகையில் நம்ம பிரகல்யா சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது வெந்தய இலையை சேர்த்து செய்த சுவையான சப்பாத்தி மசால் தான். வாங்க பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த வெந்தய இலை கட்டு, இது வந்து வட இந்தியாவில் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முழுமையாக எடுக்க வேண்டாம், கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த சப்பாத்தி மாவில் கோதுமை மாவில் நம்ம கலந்து பிசையணும். அதுக்கு நாம் இப்போ எடுத்தது கோதுமை மாவு, கெட்டி தயிர், அடுத்தது நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி. இதுதான் வெந்தயக்கீரை, வெந்தய இலை. இதை பிசைய கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மாவை வாணலியில் போட்டு நல்ல அகலமான கிண்ணத்தில் போட்டு அதுக்கு கூடவே நம்ம எடுத்து கழுவி வச்சுருந்த வெந்தயக்கீரையும் போடணும். அதிகமாக போட வேண்டாம், நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். அதிகமாக போட்டால் கசக்கும். நம்ம வச்சுருந்த கெட்டி தயிர், மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிசையணும். இதை பிசைஞ்சு முடிச்சுட்டு நமக்கு தேவைப்பட்டதுனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசையிறது மாதிரி இதையும், இதுவும் சப்பாத்தி மாவு தான், நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அதிக தண்ணியும் சேர்ந்துடக்கூடாது, அதே சமயத்தில் மாவு நல்ல கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு பக்குவத்தில் நாம் தண்ணி சேர்க்கணும். இதோ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெய் தான். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும்படியா இந்த சப்பாத்தி மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ நம்ம சப்பாத்தியை உணவாக எடுத்துக்கிறது வழக்கம். அதுக்கு கூடவே வெந்தயத்தையும் சில பேர் உடல் நன்மைக்காக எடுத்துப்பாங்க. அதை இந்த மாதிரி வெந்தய இலையாக நம்ம சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நாம் உருளைக்கிழங்கு எடுத்து அதை மசாலா பண்ணிட்டோம். வாசனைக்காக சுவைக்காகவும் மல்லி இலையும் அதில் சேர்த்துட்டோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி மாவு பிசைஞ்சு மூடி வச்சுருந்த அந்த சப்பாத்தி மாவை எடுத்து, வெந்தய இலையை சேர்த்த சப்பாத்தி மாவை எடுத்து அதை சின்ன சின்ன உருளைகளாக நம்ம இது போல் பிடிச்சு வச்சிடணும். இந்த கோதுமை மாவில் நாம் சேர்க்கக்கூடிய வெந்தய இலையை அளவாக தான் சேர்க்கணும். அதனுடைய கசப்புத்தன்மை நம்ம வெளிப்படாமல் இருக்கதா நாம் கூடவே கெட்டி தயிர் சேர்ப்போம். அதிகப்படியான இலை சேர்த்தோம்னா நமக்கு கசப்பு அதிகமாகிடும், அதனால் அளவான இலை தான் இதில் சேர்க்கணும். இப்போ இது போல் நம்ம மாவு சேர்த்து அழகாக தட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு இதை நல்ல நாலு பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி கிடச்சிடும். இதை வந்து கஸ்தூரி மேத்தி பராட்டான்னு கூட வட இந்தியாவில் சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய சப்பாத்திக்கு பதிலாக இது போல் வித்தியாசமாக நம்ம செய்து சாப்பிடும்போது பார்க்க நல்லாவும் சுவையாகவும் அதே சமயத்தில் உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலையும் இது நமக்கு கிடைக்கும். இதோ நீங்கள் பார்க்கக்கூடியது மாதிரி அடுப்பை நல்ல சிம்மில் வச்சு மெதுவாக நின்று பார்த்து அதை சுட்டி எடுக்கணும். வழக்கமாக செய்யக்கூடிய டிஃபனுக்கு பதிலாக எப்போவாவது ஒரு நாள் இதை போல் வித்தியாசமான டிஃபனை நம்ம சப்பாத்தியை செய்து கொடுத்தோம்னா குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, நமக்கும் இது பிடித்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். இதில் நாம் வெந்தய இலை சேர்த்ததுனால இது மேலே லைட்டாக நம்ம நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் மாற்றி கிடைக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இது அத்தனை சப்பாத்தியும் செய்துட்டு நம்ம செய்து வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்ல சுவையான வெந்தய இலையை சேர்த்து சப்பாத்தி சாப்பிடலாமா?
இந்த காணொலி பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.